பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 2+2 சந்திப்பின் போது இதுவரை இல்லாத வகையில் அதி முக்கியமான சில விஷயங்கள் பற்றி பேசப்பட உள்ளது என்றும் மிக மிக முக்கியமான முடிவுகள் சில எடுக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். இந்த சந்திப்பு வரும் அக்டோபர் மாதத்தில் இந்தியாவில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. சந்திப்பு நடைபெறவுள்ள காலப்பகுதி முக்கியமானது. காரணம், அக்டோபர் மாதத்தில் சீனா தொடர்பான சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறலாம் என்று அமெரிக்கா அறிவித்தது பற்றி நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்புதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 2+2 சந்திப்பும் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவும் அக்டோபரில் முக்கிய நிகழ்வு என்கின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சரும் மிக மிக முக்கிய முடிவுகள் சில எடுக்கப்படலாம் என்கின்றார். இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் 31 அமெரிக்கா இந்தியா மூலோபாய கூட்டு மன்றம் நடத்திய கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சில விஷயங்கள் குறித்து பேசினார். இந்தியாவும் அமெரிக்காவும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இணைந்து செயற்படக்கூடிய நேரம் வந்துள்ளது என்று நான் நினைக்கின்றேன் என்றார் அவர். இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான ஒரு விஷயம் இருக்கின்றது. இரு நாடுகளும் இணைந்து மற்றொரு சக்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எந்த நடவடிக்கை எடுப்பதென்றாலும் இனி கால தாமதமின்றி எடுக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்திய வெளியுறவு அமைச்சர். மற்றொரு சக்திக்கு எதிரான நடவடிக்கை என்று குறிப்பிட்ட அவர், சீனாவின் பெயரை வெளிப்படையாக கூறவில்லை என்ற போதிலும் அந்த சக்தி சீனா என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. தற்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லைப்பகுதியில் முறுகல் நிலை நீண்டகாலமாக தொடர்கின்றது. சரியாக சொல்வதென்றால் 120வது நாளாக இருதரப்பும் எல்லையில் எதிரெதிரே உள்ளார்கள். இது மிகவும் நீண்ட காலம். 2017 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முறுகல் நிலை டொக்லாம் பீடபூமி பகுதியில் 72 தான் நீடித்தது. தற்போதைய முறுகல் நிலை அதை கடந்து அதுபோல 2 நாட்களை நெருங்குகின்றது. அங்குள்ள சூழ்நிலை இந்த பிரச்சினை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் என்பது போன்று இல்லை. கடந்த சனிக்கிழமை சீனா மீண்டும் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற சம்பவத்திலிருந்து அவர்கள் தற்போதைக்கு இந்த பிரச்சனையை முடித்து கொள்ளும் திட்டத்தில் இல்லை என்பது நன்றாகவே புரிகின்றது. அதே நேரத்தில் கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் அதிக வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. நேற்று ஒரு தினத்தில் மட்டும் இந்தியாவில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் அதிகமாக உள்ளது. நோய் தொற்றால் பொருளாதார பாதிப்பும் இந்தியாவில் மிக அதிகம். கடந்த காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 23.9% சுருங்கியது என்ற அறிவிப்பு நேற்று வெளியாகியுள்ளது. உலகில் எந்த ஒரு வளர்ந்த பொருளாதார நாட்டின் பொருளாதார சுருங்கலையும் விட இது மிகவும் அதிகம். இப்படியான நிலையில் சீனாவுடன் எல்லையில் பிரச்சனையை இன்னமும் நீடிக்க விடுவது இந்திய பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும். பரபரப்பு மீடியாவின் உலக செய்தி சேனலான நமது மீடியாவில் எல்லையில் இந்தியா செலவு செய்யும் பணத்தின் அளவு பற்றிய காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இதனால் மிக துரிதமாக எதையாவது செய்து சீனாவுடன் உள்ள பிரச்சனையை முடிக்க வேண்டுமென்ற நிலையில் உள்ளது இந்தியா. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மிக துரிதமாக ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அதுவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அதை செய்துவிட்டால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றொரு தடவை ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 3 நடக்கவுள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே குரலில் அக்டோபர் மாதத்தில் முக்கியமாக ஏதோ நடக்கப் போகின்றது என்கின்றார்கள்.